ஆச்சி தெரியல ஆச்சி சொல்லுயா தினம் கரண்ட் போகுது தினம் கரண்ட் போகுது வேற என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு விலைவாசி எல்லாம் அதிகமாகுது அதுக்கு அது எப்படிமா நீங்க கண்டுபிடிச்சீங்க மொபைல தூக்கி அடிப்பாங்க சோமா மொபைல் வாக்கானு பார்த்து நேரன் கரண்ட் வந்துச்சு இப்ப யாரு யாருக்கு வந்துட்டு போயிடுச்சு பூச்சாண்டி பூச்சாண்டி சரி இன்னொரு என்னம்மா இப்படி திட்டிட்டீங்களா மா கரண்ட் காரங்க என்னமா சொல்றது சொல்லுமா சொல்லு ஆச்சி சரியில்லை ஆச்சி ஆச்சி போயாச்சு ஆச்சி இல்ல இங்க ஆச்சி இல்ல ஆச்சி ஆச்சி சரியில்லை ஏன் என்ன ஆச்சி ஆச்சிக்கு தினம் கரண்ட் போகுது வேற என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு விலைவாசி எல்லாம் அதிகமாகுது அதுக்கு அது எப்படிமா நீங்க கண்டுபிடிச்சீங்க ஆட்சிக்கும் விலைவாசிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் என்னன்னு பாப்போம் விலைவாசி ஏன் உயருது ஆட்சி மாறுறதால விலைவாசி உயருதா அவன் என்ன அது தரம் அதை தரம் பைசா போடுறான் அப்படின்றான் இதுல விலைவாசி ஏத்துறான் ஓ மை காட் பக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் தானா இது ஒரு பார்ட் அது ஒரு பார்ட் வேற ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றான் ரேஷன் இப்ப பாருங்க இங்க வந்துட்டீங்க ரேஷன் இலவசம் இலவசமா கொடுத்தா விவசாயிங்க எங்க இருந்து மேல வருவாங்க அவன் கொள்முதல் பண்ற விலை எவ்வளோ அவன் கொடுக்கறது இலவசமா தராங்க இலவசமா யார் யார் எடுத்துட்டு போறா நீங்க சொல்லுங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு இலவசமா கொடுக்க தேவையில்ல பைசாக்கே அந்த அம்மா என்னங்க பாரு ஜெயலலிதா நான் 3 ரூபான்னு போட்டாங்க அரிசி அதையாவது பண்ணா போதும் விலைவாசி ஏத்த வேணா ஓ அந்த காசால கவர்மெண்ட் கொஞ்சமாவது வருமானம் வரட்டும் அதை வச்சு கவர்மெண்ட் நடத்து இந்த மாதிரி மத்த பொருள்ல ஏத்தாத இலவசமா எதையும் கொடுக்காத இலவசமா எதுவுமே தராத சரி இப்ப நீங்க வந்துட்டு 1000 ரூபா வாங்குறீங்களா இல்லையா நான் வாங்கல இன்னும் எனக்கு தெரிஞ்சு லைன்ல போய் நின்னீங்கன்னு யாரும் சொன்ன மாதிரி இருந்தது அது பொதுவா கொடுக்கணுமா வாங்கி ஏன் மருமகம் இல்ல அப்பதான் வந்து அவங்களுக்கு எவ்வளவு நலங்குது எவ்வளவு சொத்துக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஓ இப்ப உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சு சொத்து இல்லாதவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் சொத்து இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் சரி 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 எங்க வரதுக்கு இங்கயா ஆட்சியில வரதுக்கு இல்ல சும்மா குடுக்கறேன் 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 காலம் தர வேண்டிதான் எது 1000 ரூபாய் ஓ இப்ப 1000 ரூபாய் தரலன்றனாலதான் ஆட்சி வர மாட்டேன்றீங்களா அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல குத்து தான் ஆகுது எல்லாரும் அவங்க கஷ்டப்படுறாங்க கை கால் இருக்குது சூப்பர் என்ன இருக்கு கை கால் இருக்குது அப்புறம் எதுக்கு அதுக்கு சொல்றாங்க எதுக்கு 1000 ரூபாய் தரேன் வாங்கிக்கணும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க அது இல்லாம உங்களுக்கு உழைப்பு உழைக்காம உட்காந்து தின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பொண்டாட்டி காசை புடுங்கி தின்றவங்க ஒயின் ஷாப்புக்கு போறவங்க பத்துக்குனே போதையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் சோம்பேறியான விஷயத்துக்காக காசு தேவைப்படுது உழைக்கிறவங்களுக்கு சோம்பேறித்தனமா இலவசமா எதுவுமே தேவைப்படாது ஒரு யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு என்னன்னா இலவசமா குடுக்கறாங்கன்னா அவங்க நம்மள அடிமையா வச்சுக்க போறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அடிமை இவங்க எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க சொல்லுங்க இப்ப நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி ஆடுறாங்க எல்லாமே இலவசமா தராங்க ஆனா அடிமையா நம்ம வச்சுக்கலன்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஆனா அடிமையா தான் வச்சிருக்காங்க எந்தெந்த விஷயத்துல என்னென்ன விஷயம் தெரியலையா இப்போ எக்ஸாம்பிள் தூத்துக்குடி விஷயத்துங்க தூத்துக்குடியில் வந்துட்டு அங்கே ஒரு தொழிற்சாலை இருக்குது அதை எதிர்த்து எல்லாரும் போராடினாங்க ஆனால் போராடினவங்க வந்துட்டு எல்லாரும் அடக்குமுறை செஞ்சாங்க ஒரு 10 நாள் கழிச்சு அந்த துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு 8 பேர் 12 பேர்கிட்ட இறந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல்ல இதுதான் அடக்குமுறை அடக்குமுறைனா நான் சுதந்திரமாக இருக்கேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஏதாவது தப்பை யாராவது செய்யறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல போராட்டம்னு ஒன்று உயர்ந்துருச்சுன்னா உடனே அங்கே அடக்குமுறை வருது அதுதான் அடக்குமுறை இலவசமாக கொடுத்து நான் கொள்ளடிப்பேன் நீ கேள்வி கேட்டால் நான் ஒன்றும் அடிப்பேன் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா இல்லை இதுதான் உண்மை பக்கத்து இந்த லேடிஸ்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு தவறான ஒரு இது இருக்குது என்னென்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறீங்க உக்காந்து நியூஸ பாக்குறீங்க அதுவும் டிஎம்கே சேனல் சன் நியூஸ பாப்பீங்க இதை விட்டா ஜெயா நியூஸ் ஜெயலலிதா வேற என்ன வேற என்னன்னா இப்ப தமிழ் பொக்கிஷம் தமிழ் பொக்கிஷம் சொல்லி ஒரு சேனல் இருக்கு சரிங்களா அந்த சேனல்ல
அவங்க அரசியல் சதுரங்கம்னு சொல்லி ஒரு சேனல், அந்த மாதிரி ஒரு சில சேனல்லாம் வச்சுருக்காங்க. டிபி டிஃபென்ஸு, அப்புறம் தமிழ் விதை, இவங்களாம் எதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு அரசியல், வெளிநாட்டு அரசியல் புட்டு புட்டு அக்கு வேற ஆணி வேற பக்காவாக சொல்கிறாப்புல. விக்கின்னு சொல்லி பேர் நம்மால், நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அதை பார்த்தோன்னே விக்கியா ஐயோ, உடனே உட்காந்து நியூஸ் பார்ப்போம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வகையில் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் அடிமை ஆகிடுவாங்க. இந்த செய்தி விஷயத்தில் நான் ரொம்ப அடிமையாயிட்டேன். சம்டைம்ஸ் இந்த அம்மா கூட இருந்தாங்கன்னு வச்சிங்களா, மொபைலில் தூக்கி அடிப்பாங்க. சோமா மொபைல் உக்காந்து பார்த்துனுக்குறேன், கரண்ட் வந்துச்சு, இப்போ யார் யாருக்குண்ணா வந்துட்டு போயிடுச்சு. பூச்சாணி பூச்சாணி. சரி, இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் இந்த கரண்ட்டு வந்துட்டு வந்துட்டு போகிறனால என்ன நல்லா நடந்தது? வீட்டில் நிறைய பொருள் வீணாக போச்சு. கொஞ்சம் உள்ளே போங்க, இந்த இருக்கே நான் உனக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் இது பாருங்க, இந்த சுவிட்சு சாக்கிட்டு பாருங்க. ஐயோ கரண்ட் இல்லை. கொஞ்சம் கரண்ட் வந்தோடனே நம்ம காமிப்போம், காசு கொடுக்குறோமே கரண்ட் பில்லு. நான் சொல்றேன், நீ எப்போ 3+ போட்டீங்களா, அண்ணி 3+ 3+ இல்ல அது போட்டீங்களா, அண்ணில இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துனே இருக்கு அண்ணிமா. ஆனா ஒண்ணே ஒண்ணுமா, இந்த வோல்டேஜ் கம்மி பண்றது இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பெட்டர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் வச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய விஷயத்துல இலவசம் இலவசம்ன்றாங்க பாத்தீங்களா, விழிப்புணர்வா மைக்கை பிடிச்சிட்டு பேசுறாங்க பாத்தீங்களா. நான் உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபா மாசமானா போடுறேன், அதெல்லாம் வேணாம். நீ 1000 மாசம் மாசம் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு 12000 ரூபா பிளஸ் 60000 ரூபா வருதுன்னா ஒரு லோன் மாதிரி போட்டு எல்லார் வீட்லயும் நீங்க லோன் அப்ளை பண்ணுங்க. அரசாங்கம் அந்த லோனுக்கு அனுமதி தரும். என்னன்னா, உங்க வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான கரண்ட்டு சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணீங்க, உங்கள் வீட்டுக்கு 24 hoursக்கு கரண்ட்டுக்கு தேவையான சோலார் சிஸ்டம், இடம் சொந்த வீடாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு அனுமதி தரப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க எல்லாமே வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த வருமானம் வந்து, ஒரு எக்ஸாம்பிள், கரண்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவைன்னு நம்ம வந்துடும், அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு நம்ம வாங்கவும் தேவையில்ல, அரசாங்கம் கரண்ட்டுக்கு நஷ்டம்னு சொல்லி அவங்க போய் இது மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் குழந்தைங்கள்லாம் வளருது, ஒரு பாதுகாப்பு இல்லை, நைட்டெல்லாம் கொசு பாம்பு எல்லாம் சுற்றி நிற்குது. பாவம், இவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுதுல்ல, இந்த மாதிரி வெளிச்சம் வர வரத்துக்கு சோலார் சிஸ்டம் வச்சுட்டு. அதுலேயும் வந்துட்டு விழிப்புணர்வுனா என்னது, அரசாங்கம் உங்களுக்கு சலுகை தராங்க, விழிப்புணர்வுனா மைக்கை பிடிச்சி எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுகிறப்ப உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணித்தரோம், ரேஷன் கடையில் எப்படி ரேஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இலவசமாக கரண்ட் வரதுக்கான தேவையான எல்லா சலுகையும். சில பேருக்கு வந்துட்டு விழிப்புணர்வு இல்லை, அவங்களுக்கு தெரியாது இது போடுறனால கவர்மெண்ட் எவ்வளோ காசு தராங்கன்றது. அதை பேசுங்க மைக்கில், ரேஷனு இதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி பண்ணிங்கன்னா அரசியல் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். விவசாயத்தை பற்றி தப்பாலாம் அரசாங்கத்தெல்லாம் தப்பாக பேசலை, எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொல்லின்னு வரோம், தப்பாக நினச்சிக்காதீங்க, உடனே எங்களை அடக்குமுறைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நோண்டாதீங்க. பாய் பாய். கரெக்டாக